தனஜெயன் சார் அவருக்கு யார் மேலே இப்போ எனக்கு பெரிய ஒரு அட்மிரேஷன் உண்டு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக அவர் எடுத்த எல்லா கரையிலையும் ரொம்ப ஆழமாக செய்வார். அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த படத்தில் எப்போவுமே சில படங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்கும். இதை பார்க்கணும், இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஒரு தூண்டுதலுக்கு ஏதாச்சும் ஒன்று காரணமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மெயின் ரைஸ் பண்ணீங்க, ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, பார்க்காட்டாலும் கூட ஒரு தூண்டுதல், ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்த படத்தை போய் பார்க்கணும் நிச்சயமா. அப்படிங்க முதல் காரணம் இல்லை மிஸ்டர் கார்த்திகம் கௌதம் கார்த்திகம் அப்பா அம்மா நினச்சி மகனாக நினச்சிருக்காங்க. ஸோ ஒண்டர்ஃபுல் அவங்க ரெண்டு பேரையும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. அந்த நாள் எப்போ வரணும் எல்லாரும் ஆவலா உங்களை போல நானும் காத்துட்ருக்கேன். மிஸ்டர் திரு அண்ட் ஹிஸ் டீம் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. இந்த படத்தை பொறுத்தளவு பெருசாக பாராட்டி பேசுறது வழக்கமாக நான் சொல்கிறது தான். திருவோட படத்தை பாராட்டி பேசுவது என்பது எனது முதுகிலே நான் தட்டி கொடுத்து கொள்வது என்பது. இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முக்கியமாக சொல்லணும், அவர் படம் பண்ண போகும்போது கிட்டத்தட்ட எல்லா கதைகளையும் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சொல்லுவார். ஒப்பீனியனுக்காக இல்லை, கேட்பேன் எப்படி இருக்குது கதை அப்படின்னு அதுக்காக சொல்லுவார். இந்த கதையை சொன்னபோது நான் சொன்னேன், நீங்கள் செய்து இது வரைக்கும் பண்ண கதையிலேயே மிக சிறந்த ஒரு கதை இது, மிக அற்புதமாக இருந்துச்சு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. திருவுக்கு நான் வந்து ஒரு பர்சனலாக நன்றி சொல்லணும். இங்கே எப்படின்னா இந்த இடத்துல வந்து கார்த்திக் சார் இருக்கார். ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நான் இயக்கி அவர் நடித்தது போக இந்த படத்தில் நான் அவரோடு சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பை திரு எனக்கு கொடுத்தாரு. தனஞ்சயன் சார் உங்களுக்கு அதுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படியாவது அவருடைய செட்டில் போய் எட்டி பார்த்துட மாட்டோமா அப்படின்னு அலைந்த காலங்கள்லாம் இருந்தது போக அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற வாய்ப்பை திரு தான் மகேந்திரன் சாருக்கு பக்கத்தில் நிற்கிற வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். அதுக்கும் நன்றி. இதில் பணிபுரிந்த எல்லா கலைஞர்களும் ரோடும் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். ஒரு சில கலைஞர்கள் காம்பினேஷன் அதனால் அதனால் எல்லாருமே சிறப்பாக பணி புரிஞ்சாங்க. எல்லாருக்கும் என்னுடையது நிறைய தெரிந்து கொள்கிறேன். நல்ல மியூசிக், நல்ல ஆர்ட் டைரக்ஷன், மிகச்சிறந்த படம், மிகச்சிறந்த வெற்றியை பெறும். அப்புறம் ரொம்ப பர்சனலாக ஒரு சில மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும். காஸ்டியூம் டிசைனர் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லது. இருந்தாலும் அதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்து என்னுடைய மகள் மேடை ஏறியது முதல் முறையாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி திரு, அதுக்காக நன்றி. அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு, அந்த அதை விட்டு கொடுத்த காஸ்டியூம் டிசைனருக்கும் ஒரு நன்றி சொல்கிறேன். மொத்தத்தில் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. தனித்தனியாக பெயர் சொல்ல முடியலை, அதனால் எதிரில் இருக்கின்ற தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்திரமௌலி திரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் கிவ் ஹிம் எ பிக் ஹேண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இந்த வந்து வந்த எல்லாருக்கும் வந்து கையில் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு கெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து. அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக தங்கமோ வைரமோலாம் கிடையாது, அதை விட விலை மதிப்பு மிக்கது. அது இது வரைக்கும் அவர் போட்ட ட்வீட்டோட தொகுப்பு அது. அது எல்லாரும் வச்சு பலனடைஞ்சிக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேசணும்னு நினச்சிருந்தேன், ஐ எம் ரியலி சாரி. ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒரு ஜெகன், லெட் மீ ஃபினிஷ் இட் வெரி குயிக். தேங்க்ஸ் ஜெகன், குட் ஹோஸ்ட். தேங்க் யூ தனஜயன் சார் ஃபார் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல ஒரு படமாக வந்திருக்கு. உங்கள் ஸ்டைல் கொஞ்சம் பிகினிங்கில் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நானும் கௌரவம் நிறைய பேசியிருக்கோம், ஆனால் வந்து பழகினதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போச்சு. டு பி வெரி ஹானஸ்ட், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். தேங்க் யூ கார்த்திக் சார். நான் முக்கியமாக அதை சொல்லணும், ஒரு நாள் கூட கார்த்திக் சார் ஒர்க் பண்ண நாட்களில் 8 மணிக்கு மேலே அவர் வந்ததே இல்லை. 7:45 தான் மேக்ஸிமம் வந்திருக்காரு. தேங்க் யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லை, உண்மையிலே நடந்தது. ஷூட்டிங் முடிஞ்சால் போக மாட்டார் எந்திரிச்சு. ரியலி ஐ அம் யூனோ வெரி ஹானஸ்ட். ஷூட்டிங் முடிஞ்சால் போக மாட்டார், சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், ஜாலியாக இருக்குது, நல்ல வைப்ரேஷன் இருக்குன்னு. இன்னும் நிறைய சொல்லணும். ஓகே. அண்ட் வரு வரலக்ஷ்மி, 7-8 வருஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். நானும் வரு, வாசுகி, இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, பேர் சொல்லுவேன். நாங்கள்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பட் ஃபஸ்ட் டைமாக அவங்கள ஒரு ஆக்ட்ரஸா இதுல யூனோ ஷி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். இந்த படத்துல நான் ரசிச்சு எழுதின ரோல் அவங்களோட ரோல் இது. ஸோ இந்த படம் வரும்போது நீங்க பாப்பீங்க. ரெஜினா, தேங்க்யூ ஸோ மச்.
உங்களோட கோஆபரேஷன் வந்து வாய்ப்பே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் ரஜினா. அண்ட் சதீஷ், இந்த படத்தில் கௌதமுக்கு முன்னாடி வந்தவர் சதீஷ் தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இந்த கதையை பற்றி பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஜெகன், தேங்க்யூ ஸோ மச், ஒரு நாள் கேமியோன்னு சொன்னோடனே நீங்கள் உள்ள வந்தீங்க. விஜய் மேம் அண்ட் சந்தோஷ், தேங்க்யூ ஸோ மச், உங்களது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அண்ட் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்ல ரோல். சார் மங்கோபி சார், விஜய் மேம், எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். முக்கியமாக மகேந்திரன் சாருக்கு என்னுடைய பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு ஆக்ஷன் சொல்றது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குடுப்பினை எனக்கு. உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் சார். அதேமாதிரி அகத்தியன் சார், உங்க எல்லாரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ் ரிச்சர்ட், தேங்க்யூ. ஜாக், சுரேஷ், எல்லாருமே ஐ மீன் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராஜ்மோகன், சுரேஷ், எல்லாருக்குமே என்னோட ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரே ஒரு லாஸ்ட், இது இன்னைக்கு முக்கியமாக பெரிய வேலை இருந்தது. நாங்கள் கூப்பிட்டோங்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் திரு விஷால் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி ஜாமி டாலிங், அதே மாதிரி சாந்தனு. ஜாமி அவர் ஆர்யா வந்து காலையில் மெசேஜ் அனுப்பிச்சார், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ எம் அனேபிள் டு அட்டன் த ஆடியோ ஃபங்க்ஷன், பட் தென் வந்திருக்காரு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. முக்கியமாக இந்த விழாவினுடைய நாயகன் திரு சாம் சிஎஸ் பிரதர், சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ் லைக் ஒர்க்கிங் வித் யூ. உங்களோட டியூன்ஸ் ஆட்ட நான் மூணே மூணு சாங் தான் நான் சொன்னேன், பட் படம் பார்த்துட்டு அது ஆறு சாங்கு இருக்குது ட்ராக்கு. அதே மாதிரி லிரிசிஸ்ட் விவேக், அண்ட் இந்த சாங்ஸ் கேளுங்க உங்களுக்கு. விவேக் அவரோட சாம் அவரோட பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ ஸோ மச் சாம் ப்ரோ, இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.